நம்மளோட ஸ்டோரி டைம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, ஹாரிய தேடி ஒரு ஜெயண்டான பர்சன் ஹேக்ரிட்னு ஒருத்தர் வந்து அந்த சீக் நடுவில் இருக்கிற ராக் ஹவுஸ்க்கே வந்து அந்த லெட்டரை கொடுத்து அவனோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி அவனோட ஒரு விசார்ட் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணதாகவும் பார்த்தோம். அந்த லெட்டர் எங்கிருந்து வருது, அந்த லெட்டரில் அப்படி என்ன எழுதியிருக்கு, யாருக்கு அவ்வளோ அவசரமாக ஹாரி கிட்ட பேசணும், ஹாரியோட அம்மா அப்பா யாரு, எதுக்காக அங்கிளும் ஆன்ட்டியும் அதை ரொம்ப மறைக்கிறாங்க அவங்கிட்ட இருந்து அப்படிங்கிறத இனிமேல் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 4 தி கீப்பர் ஆஃப் கீஸை கண்டினியூ பண்ணலாம். ஹாரி கையில் கிடச்ச லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஹெட்டிங் மாதிரி ஹாக்வர்ட் ஸ்கூல் ஆஃப் விச் கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஹெட் மாஸ்டர் ஆல்பஸ் டம்பிள்டோர் அப்படின்னு போட்டிருக்கு. அது கீழே அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் என்னெல்லாம் படித்தார் அப்படின்னு எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி எழுதிட்டு, டியர் ஹச் பாட்டர், உங்களை வந்து நாங்கள் எங்களோட ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த லெட்டரோட நாங்கள் வந்து தேவையான திங்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1st வந்து நம்மளோட டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. July 31st உங்களோட அவுலில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், உங்கள் அவுலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கீழே வந்து டெபிட்டி ஹெட்மிஸ்ட்ரஸ் மினர்வா மேகோனாகல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஹாரிக்கு அதை படிச்சுட்டு ஃபயர் ஒர்க் அவன் மண்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஃபயர் ஒர்க்கு இங்கே அங்கன்ட்டு பிளாஸ்ட் ஆகும்ல, அதே மாதிரி அவனுக்கு பயங்கர நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது. எதை ஃபஸ்ட்டு கேக்கு, எதை செகண்ட் கேக்கா, எதை லாஸ்ட் கேக்கா அப்படின்னு எனக்கு தெரில. அவுல்னா என்னது, அவங்களுக்கு அவளுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹாக்ரிட் வந்து ஐயோ அப்படின்ட்டு அவனோட பேக்கெட்குள்ளேருந்து ஒரு அவுளை, ஒன்று உயிரோடு உள்ள அவுளை எடுத்து ஒரு குவில்லு, அதாவது அந்த பழங்காலத்தில் இறங்க எழுதுவாங்கல்ல, அதை எடுத்து ஒரு பேப்பர் ரோலாக எடுத்து எழுதுறான். ஹாரி எட்டி பார்க்குறான், என்னன்னு பார்த்தா, டியர் டம்பிள்டோர், நான் ஹாரிட்ட லெட்டர் கொடுத்துட்டேன், இங்கே வெதர் ரொம்ப ஹாரிபிளாக இருக்குது, நாளைக்கு நான் வாங்கின திங்ஸ் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன், ஹாக்ரிட் அப்படின்னு எழுதி சூறிட்டு அந்த அவுள்கிட்ட கொடுக்குறான். அதை கவச்சிக்கிட்டு அந்த ஜன்னல் வழியை தூக்கி போட்டுறான். அது பறந்து பேரிச்சு திரும்பி வந்து உட்காந்துடுறான் ஹாக்ரிட். ஹாரி அதை அப்படியே ஆள் பார்த்துட்டு இருந்தான். ஏதோ ஒரு ஃபோனை பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து பேசிட்டு அதை திரும்பி உள்ளே வச்ச மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அவுள்கிட்ட கொடுத்து பறக்க விட்டுட்டான். ஹாக்ரிட் வந்து உட்காந்தோடனே வேர்னல் அங்கிள் வந்து அவனா எங்கேயும் வரப்போறதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே ஹாக்ரிட் வந்து, ஒன்னே மாதிரி ஒரு மகள்லாம் ஹாரி பாட்டரை தடுக்க முடியுமா அப்படின்னோடனே ஹாரி வந்து, என்னது என்னது அப்படின்னு கேட்டோடனே, மகள், நம்ம உலகத்தில் உள்ளவங்க நம்ம எல்லாம் இந்த மேஜிக் இல்லாத பீப்புளை மகள்னா கூப்பிடணும், ஆனால் நீ உன்னோட நேரம் நீ போய் இந்த மகள்லையும் மோசமான மகள்கிட்ட போய் சேர்ந்திருக்கே அப்படின்னு ஹாக்ரிட் சொல்கிறான். அங்கிள் வானர் வந்து, நாங்கள் இல்லை, நாங்கள் வந்து உள்ள இவனை உள்ளே சேர்க்கும் போதே விசார்ட் கூட இந்த மாதிரி மேஜிக்கல் திங்ஸு பைத்திய மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் கூடலாம் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துகிட்டு தான் என்னை வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே சேர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாரி சொல்கிறான், அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா நான் விசார்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆன் பெட்டூனியா, ஆமாம் இப்படி தான் என்னோடய சிஸ்டருக்கும் ஒரு லெட்டர் வந்தது, அன்னிலேருந்து மறைஞ்சு போயிட்டா, ஹாலிடேக்கெல்லாம் வரும்போது பேக்கெட்குள்ளே நிறையா ஃப்ராக் எக்ஸு, அப்புறம் வீட்டில் உள்ள அந்த கப் எல்லாத்தையும் எலியாக மாற்றிட்டு தான் இருப்பா, இப்படி தான் வியர்டாக ஸ்பீக்கிங் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மா அப்பா ஆகட்டும் லில்லி அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அங்கே போய் தான் அந்த பாட்டரையும் பார்த்தா, அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ பிறந்த, அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போட்டாங்க, இப்போ நீ எங்கிட்ட வந்து சேர்ந்துட்ட அப்படின்னு சொன்னோடனே ஹாரி வந்து, என்னது கொண்டு போட்டாங்களா, நீங்கள் கார் கிராஷ்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாக்ரிட் வந்து பயங்கர கோமா, கார் கிராஷா, ஒரு கார் கிராஷ் எப்படி ஜேம்ஸையும் லில்லியையும் கொல்லும் அப்படின்னு கேட்டுட்டு, என்னன்னா நான் வந்து ஹாரியை கூட்டிகிட்டு போகிறதுல ட்ரபிள் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஹாரி பாட்டருக்கு அவனோட சொந்த கதையே தெரில, எங்கள் உலகத்தில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவனோட கதை தெரியும்,
என்னோட ஸ்டோரி தெரியாம ஹாக்வர்ட்ஸுக்கும் இவனை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு ஹாக்ரிட் வந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பத்தி சொல்லணும், அவரை பேரை நான் எப்படி சொல்ல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப வந்து கெட்டவன், அவன் ரொம்ப டார்க் விசார், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பேர் ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஆனால் திரும்பி அவனோட பேரை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓடமாட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவன் அந்த அவ்வளோ பெரிய அந்த ஹேக்ரிட்டே ஒரு மாதிரி பதட்டமாயிடுறான். அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான், 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப ரொம்ப டார்க்கான டைமு, அப்போ வந்து அவன் அந்த யூனோஹு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான், அவன் வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவான், அவர் தான் ஆல்பஸ் டம்பிள்ளோர், ஹாக்வர்ட்ஸ் பக்கம் மட்டும்தான் அவன் வரவே மாட்டான். அவனுக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, ஓ சில பேர் வந்து அவனுக்கு பயந்து போனாங்க, சில பேர் வந்து அவனோட பவரில் கொஞ்சமாவது கிடச்சிடாதா அப்படின்னு போனாங்க. அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான் அந்த டைமு. உங்கள் அம்மா அப்பா ஸ்கூலில் படிக்கும்போதே ஹெட் பாய் அண்ட் ஹெட் கேர்லாக இருந்தாங்க, அவங்க அப்போத்துலேருந்தே ரொம்ப குட் விசாச்சு, டம்பிள்டோருக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது, அது எனக்கு தெரியும். அதனாலும் அவன் வந்து அவங்களோட ரொம்ப பவர்ஃபுல்லான விசாரினால அவனை எப்படியா அவங்கள ரெண்டு பேரையும் எப்படியாவது இவன் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவனோட வந்து என்னென்னா அவனுக்கு வந்து என்னென்னா ஒருத்தவங்களை கொண்டு வரணும்னு நினச்சானா கொண்டு வருவான், அப்படின்லாம் அவன் வழியிலிருந்தே அவங்கள தூக்கிடுவான். அப்படி வந்து ஒரு நாள் ஒரு ஹாலோவீன் அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 1 வயசு இருக்கும்போது ஒரு ஹாலோவீன் அன்னைக்கு உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கொண்டுட்டான். அப்போவே ஹாக்ரிட்க்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்பி அவன் கதையை கண்டினியூ பண்ணான், கொண்டுட்டு ஒன்னையும் அவன் கொல்லலாம் நினைப்பான், கொன்னா கிளியராக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு அவன் நினச்சி ஒன்றையும் கொல்ல வந்தான். ஆனால் எப்படியோ தெரியல எத்தனை பெரிய பெரிய விசார்ட்ஸ் அவனை கொல்ல நினச்சாலும் அவங்களே அவன் கொண்டுட்டான். ஆனால் உன்னை 1 வயசு உனக்கு ஒன்றையும் அவனால் கொல்ல முடியல, அவன் வந்து உன்னை கொல்ல நினைக்கும் போது அவனோட கோஸ் அவனுக்கே திரும்பி பவுன்ஸ் ஆகி அவன் மறைஞ்சு போயிட்டான். அவனும் ரொம்ப பயங்கரமான கர்ஸ், அவனைய தொடும்போது தான் உனக்கு வந்து அந்த லைட்னிங் மார்க் வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்துச்சு அப்படின்னு ஹாக்ரிட் கதையை சொல்லி முடிக்கிறான். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், இது இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு இதை வந்து நீ வந்து எப்படி குழந்தையாக இருக்கும்போது பண்ண அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்குது, அதனால தான் நம்ம உலகத்தில் நீ ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டோடனே ஹாரி அப்படியே பதட்டமாயிடுறான். அவனுக்கு அந்த இது வரைக்கும் அவன் யோசிச்சு பார்க்கும்போது அந்த ட்ரீமில் வரல க்ரீன் லைட் ஞாபகம் வரும்ல, அப்போது அது கூட சேர்த்து யாரோ ரொம்ப கொடூரமாக க்ரியலாக சிரிக்கிற மாதிரி சாண்டி கேட்குது, ரொம்ப லவுடாக சிரிக்கிற மாதிரி அவனுக்கு கேட்குது. அவன் அப்படி கஷ்டப்படுறத ஹாக்ரிட் வந்து பாம்போல் பார்த்துட்டே சொல்கிறான். என்ன அப்போ வந்து அந்த வீடே இடிஞ்சு போயிருச்சு, அந்த இடிஞ்ச வீட்டிலேருந்து ப்ரிவென்ட் ட்ரைவுக்கு நான் தான் டம்பிள் டோர் சொன்ன மாதிரி நீ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அங்கிள் வானன் வந்து அப்பா இந்த பழைய அவங்களோட பழைய கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு எப்படினாலும் அவங்க அம்மா அப்பா இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான், எப்படினாலும் அந்த எண்டிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஹாக்ரிட் வந்து பயங்கர கோவமாக அவனோட பேக்கெட்லேருந்து ஒரு பிங்க் கலர் அம்பலாவை எடுத்து ஸ்வாடு மாதிரி வச்சு இதுக்கு மேலே நீ 1 வாரத்து பேசுகிறேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறான். உடனே திரும்பி அங்கிள் வண்ணன் வந்து செவரோட செவராக ஒட்டிடுறாரு. ஹாரிட் வந்து திரும்பி அந்த கோவமாக சோஃபாவில் உட்காந்துட்டான். ஹாரி வந்து அதுக்கு வந்து அப்போது அந்த வோல்டமார்ட் சாரி யூனோஹூக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஹாரிட் வந்து நல்ல கேள்வி, சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் செட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து அவன் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க, அவனை பக்கத்தில் உள்ள ஃபாலோவர்ஸ் சில பேர் எங்கள் பக்கத்துலேயே வந்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பேர் அவன் கூட காண்டாக்ட்லேயே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா அவன் இன்னும் போயிருக்க மாட்டான், எங்கேயாவது வீக்காக இன்னும் இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்கிறான். இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் ஒன்னால் தான் ஒன்ற ஏதோ ஒன்று தான் அவனை தடுத்துருக்கு, அதனால தான் அவனை எல்லாருமே ப்ரௌடாக இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹாக்ரிட் வந்து அவனை ப்ரௌடாக பார்க்குறான்.
ஹாரிக்கு வந்து ஆனால் ரொம்ப ப்ரௌடாகவோ பெருமையாகவோ இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது ஒரு தப்பு நடந்திருக்குமோ, நான் எப்படி மிஸ்ஸாட்டாக இருப்பேன்? ஏன்னா அவன் இவ்வளோ நாள் அங்கிள் வந்துட்டேயும் ஆண்ட் பெட்டோனே ஆட்டையும் திட்டு வாங்கிட்டு டட்லிட்டு அடி வாங்கிட்டு தான் இருந்தான். இதெல்லாம் அவ்வளோ பெரிய நான் விசார்ட நான் அடிச்சு பீட் பண்ணியிருக்கேன்னா, இந்த டட்லி ஃபுட்பால் மாதிரி அடிக்கும் போது நான் எதுக்கு அவனை அடிக்க முடியல என்னால்? அப்படி இந்த கபோர்டுக்குள்ளே நான் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகி இவ்வளோ நாள் உட்காந்துருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறான். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஹேக்ரிட் அப்படின்னு கூப்பிட்டு, ஆமா நான் எனக்கு ரொம்ப நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒரு மிஸ்ஸாராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹாக்ரிட் வந்து இது ரொம்ப பெரிய ஜோக் சொன்ன மாதிரி ஹ ஹ அப்படின்னு சிரிச்சுட்டு, நீ ஏதோ கோபமாக இருக்கும் போதோ சேடாக இருக்கும் போதோ ஏதாவது நீ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹாரி யோசிச்சு பார்க்குறான். அந்த போவா கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் விட்டு வெளியே வந்தது, அவன் முடியை அப்படி வெட்டி விட்டதுன்னு கருத்து, அந்த முடி ஃபுல்லாக வளர்ந்தது, அந்த ஸ்வெட்டர் சுருங்கினது, அதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்க்குறான். இதெல்லாம் யோசிச்சோடனே ஹாரி வந்து மெல்ல ஹாக்ரிட் சிரித்து பார்த்துட்டு ஹாக்ரிட் சொல்கிறான், ஆ ஹாரி பாட்டர் விசார்ட் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ நீ வேணா பாரு, நீ ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் எவ்வளோ ஃபேமஸ் ஆக போகிற அப்படின்னு. இந்த அப்புறம் வந்து அந்த நடுவில் திரும்பி அங்கிள் வான வந்துடுறாரு உள்ள. நான் ஒன்றும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெலாம் அனுப்ப போகிறதில்ல, மேஜிக் ஸ்கூலுக்கெலாம் அனுப்ப போகிறதில்ல, அந்த லெட்டர் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், ஸ்பெல் பி புக்ஸும் வாண்டெல்லாம் நான் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் இவன் வந்து ஸ்டோன் வால் ஹை ஸ்கூலில் தான் படிக்கணும், அதுக்கு தான் இவன் எனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறான் சொல்கிறாரு அதுக்கு ஹாக்ரிட் வந்து, ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டர் பையன் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் போய் படிக்க போகிறது இதெல்லாம் நீ போய் தடுக்க முடியுமா இப்படிப்பட்ட நீ ஒரு மகள் அப்படின்னு, உலகத்திலே பெஸ்ட்டான ஸ்கூலு ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் போய் அவன் படிச்சுட்டு 7 வருஷம் கழித்து வந்து அவன் எப்படி மேஜிக் பண்ணுறான்னு மட்டும் பாரு, அவன் பிறக்கும் போதே அந்த ஸ்கூலில் அவனோட பேர் எழுதி வச்சிருக்கு, அவன் வந்து உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டான ஹெட்மாஸ்டர் கீழே மேஜிக் படிக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே அங்கிள் ஒன்று வந்து டக்குன்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி ரொம்ப ஓல்டான கிராக் பாட்டு ஹெட்மாஸ்டருக்கெலாம் நான் வந்து இவனுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்கறதுக்கு பே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அது அப்படியே கேட்டோடனே ஹாக்ரிட்க்கு கோபம் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பிங்க் கலர் அம்பர்லாவை எடுத்து டம்பிள் டோரை என் கண்ணு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணிட்டியா இன்ஸ்டால் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று டட்லி மேலே ஏதோ பண்ணி நம்பரில் வச்சு இது பண்ணுறான். அதில் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் வைலட் லைட் வந்து டட்லி மேலே போய் விழுது, அவன் டட்லி வந்து பின்னாடி ஒரு இதை பிடிச்சி எதையோ பிடிச்சிட்டு ஆன்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு வந்து டட்லிக்கு ஒரு பிக்கோட டெயில் மாதிரி ஒரு டெயில் வந்து மலைச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கிள் மோனன்னு ஆன் பெட்டூனியா டட்லி எல்லோரும் கத்திட்டு அவனை தூக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு ஓடி போய் பூட்டிடுறாங்க. அப்புறம் வந்து இந்த அப்பிங்கலர் அம்பலாவை உள்ளே வச்சுட்டு, சாரி என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ வந்து யார்ட்டையும் சொல்லிடுறாது, ஏன்னா எனக்கு மேஜிக் பண்ண அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து, ஏன் மேஜிக் பண்ண அலோட் கிடையாது அப்படின்னு கேட்குறான். நானும் ஹாக்வர்ட்ஸில் தான் படித்தேன், அதனாலும் தேர்ட் இயர்லேயே என்னை ஸ்கூலில் விட்டு தூக்கிட்டாங்க, அதனால டம்பிள் டோர் வந்து என்னை வந்து கீப்பர் ஆஃப் கீஸ் அண்ட் கிரவுண்ட்ஸை வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் எதுக்கு உங்களை தேர்ட் இயர்லேயே தூக்கிட்டாங்க ஸ்கூலில் விட்டு அப்படின்னு ஹாரி வந்து ஹாக்ரிட்ட கேட்கான். அதுக்கெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நாளைக்கு நம்ம நிறையா வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளாக் கோட்டை கலட்டி கீழே வச்சுட்டு விரிச்சிட்டு, நான் இதில் படுத்துக்கோ உனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க தூங்குறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது, இதோட இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, கீப் வாட்சிங் மை சேனல், பாய் ஃபார் நவ்.